வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிப்பாப்பு லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் கொய்யா பழத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவசியம் எல்லோரும் டெய்லியும் ஒரு கொய்யா பழம் கண்டிப்பாக கட்டாயமாக சாப்பிட்டுட்டு வரணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போது தான் கொய்யா பழத்தில் இருக்கிற மருத்துவ பயன்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து நோய் கிருமிகளோட தொற்றிலிருந்து நம்மளைய பாதுகாக்குது. கொய்யா பழத்தில் இருக்கிற விட்டமின் சியோட அளவு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. செகிலையும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையுது. குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் செல்கள் வந்து டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுனால அந்த செல்கள் அழிக்கப்படுது. கொய்யா பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவை ஒழுங்குபடுத்துது. டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. தினம் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே ஏற்படாது. கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால பார்வை திறனை அதிகரிக்குது. அதே சமயம் கண்புரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிடணும். கொய்யா பழத்தில் விட்டமின் B9 சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள நம் பழங்களை நம்ம சாப்பிட்டு வரனால குழந்தையோட நரம்பு மண்டலம் வளர்ச்சி நல்லா இருக்கும். கொய்யா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு மன அழுத்தம் குறையும். டெய்லியும் கொய்யா பழம் சாப்பிட்றதுனால இரத்த ஓட்டம் மேம்படும். அதே சமயம் அறிவாற்றல் செயல்பாட்டினை அதிகப்படுத்துது. உடல் எடையை குறைக்குது. டெய்லியும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நமக்கு முகத்தில் உள்ள தோல் சுருக்கங்கள் எல்லாமே குறையுது. அதே சமயம் நம்ம ஃபேஸு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இந்த கொய்யா பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. இப்போது கொய்யா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை தருதுன்னு இப்போ பார்க்கலாம். கொய்யா பழத்தில் நார்ச்சத்துக்கள், தாது சத்துக்கள்னு ரெண்டு இருக்குது. நார்ச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ. தாது சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீசியம். கொய்யா பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். அதே சமயம் சருமம் பொலிவாக இருக்கும், தோல் சுருக்கம் மறையும், கண் கோளாறுகள் விலகும், உடம்பிற்கு குளிர்ச்சியை தரும். இந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே இந்த விதமான நன்மைகளை நமக்கு தருது. தாது சத்துக்களான பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக்குது. தாது சத்துக்களான மெக்னீசியம் நரம்பு தளர்ச்சியை போக்குது. விட்டமின் சி வந்து சளித்தொல்லையை போக்குது. இருமலுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையுது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. அதே சமயம் குடல் புண்ணை ஆற்றும் குணம் கொய்யா பழத்துக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.